பல நண்பர்லே குவைத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ இது இந்தியர்களுக்கு இல்லை பொதுவாகவே குவைத்ல வேலைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வீடியோ இந்த சம்பவத்தை நீங்கள் தொடர்ச்சியாக ஃபுல்லாக பாருங்க இதுல என்ன நடக்குதுன்னு நேற்று நம்முடைய இந்திய நாட்டை சார்ந்த ஒரு நபர்கிட்ட இருந்து பர்ஸ் அவர்கிட்ட இருந்த பணம் மொபைல் எல்லாத்தையுமே வந்து திருடிட்டு ஒரு நபர் வந்து போயிருந்தாரு இதுல என்ன கூத்து அப்படின்னா அவர் நான் போலீஸு உன்னை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் வந்து அவர்கிட்ட எல்லாத்தையுமே வந்து அந்த பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாங்கியிருந்தார் பொதுவாகவே வெளிநாட்டவர்கள் ஒரு நாட்டுக்கு வந்து வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னா ஒரு பதட்டமும் பயமும் வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த பயத்தை பயன்படுத்தி தான் கோயத்தில் வந்து வழிப்பறிகள் அதிகமாகவே வந்து நடந்துகிட்டு இருக்குது இந்த சம்பவம்லாம் வந்து பட்ட பகலில் ஒரு டிராஃபிக்கான ஏரியாவில் ஜேரவில் வந்து நடந்த சம்பவம் போல் குவைத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க குவைத் போலீஸ் வந்து யூனிஃபார்ம் இல்லாமல் ரைடு வந்து பண்ண மாட்டாங்க அதே மாதிரி அவங்க அவங்களுடைய அந்த போலீஸ் வாகனத்தில் மட்டும்தான் வந்து எந்த இடத்துக்குமே வந்து போவாங்க இந்த மாதிரி நார்மல் காரில் எந்த ஒரு யூனிஃபார்மும் இல்லாமல் வந்து ஐடி கார்டை கூட செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட எந்த காரணத்தை கொண்டும் எதையும் வந்து கொடுக்காதீங்க முடிந்தவரை அந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனையை வந்து உருவாக்கிடுங்க நீங்களாகவே வந்து உருவாக்கிடுங்க அவங்களே வந்து பயந்துருவாங்க அதே போல் வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது முடிந்தவரை பணத்தை வந்து அதிகமான அளவு பர்ஸில் வந்து வைக்காதீங்க ஒரே இடத்துல வச்சுருந்தீங்க அப்படின்னா அது மொத்தமாக பறி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நபர்கிட்ட இருந்து நூறு தினார் வந்து அமௌண்ட் போயிருக்கு அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு மொபைலு அவர்கிட்ட இருந்து அக்காம எல்லாமே வந்து போ போயிருச்சு அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இவர் இக்கடையில் அடுத்த இன்னும் ஒரு சில வாரங்களில் வந்து ஊருக்கு போக வேண்டியவர் அப்படின்ட்டு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு போலீஸில் இப்போ வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு சீக்கிரத்தில் இவருக்கு எல்லா பொருட்களுமே திரும்ப கிடச்சிடணும் அப்படின்ட்டு ப்ரே பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த அந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்து என் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள்